ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சில ரெமெடிஸ்லாம் பார்க்கலாம். புளியங்கொட்டையை வச்சு, புளியங்கொட்டையை வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு தினமும் மேக்ஸிமம் பயன்படுத்துவோம். நம்ம ரொம்ப அதிகமான கொட்டை இருந்தால் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க, சும்மா கொஞ்சமாக இருந்தாலும் செய்யலாம். அதுக்காக நம்ம புளியை வந்து இப்போ கொஞ்சமாக கரைச்சிட்டு அந்த கொட்டையை வந்து அப்படியே எடுத்து வச்சு அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சில டிப்ஸை பார்க்க போகிறோம். பொதுவாகவே புளியங்கொட்டையை நம்ம எப்போவுமே தூக்கி போட்டுருவோம். அந்த டைம்லலாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி விளையாடுறதுக்கு தான் நிறைய பயன்படுத்துவோம். கெச்சா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டால் அந்த பக்கம் 8 4 அந்த மாதிரி கணக்கு வச்சு விளையாட வேணும்னா அந்த மாதிரி. அது இல்லாமல் ரெமெடிஸும் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளியங்கொட்டையை வச்சு நிறையவே ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸ்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் நிறைய விதமாக அதை வந்து வறுத்துட்டு அந்த கொட்டையை வந்து தட்டிட்டு அது உள்ளே இருக்க அந்த பாட்ஸ் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி. ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்போல்லாம் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். இப்போல்லாம் அதை செய்கிறதுக்கே யாருக்கிட்டையும் அந்தளவுக்கு டைமும் இல்லை. செய்கிறதுக்கு வந்து அதை கரெக்டாக பார்த்து செய்கிறதுக்கும் டைம் இல்லாமல் தெரியாமலும் கூட பல பேர் விட்டுருவாங்க. ஆனால் இதை வச்சு நம்ம நிறைய விதமான பிரச்சனைகளை சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கவங்க, அதாவது தொப்பை ரொம்ப அதிகமாக போட்டிருக்கு கேஸ் ப்ராப்ளம்னாலேயோ இல்லை வெயிட் அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால்னாலேயோ நீங்கள் இதை பயன்படுத்தலாம். எப்படின்னா, நாம் செய்ய போகிற ஒரு 4-5 ரெமெடிக்கு இந்த புளியங்கொட்டையை ஃபஸ்ட்டு புளியிலேருந்து கரைச்சிருங்க. கரைச்சி எடுத்து வைக்கும்போது கொட்டையில் தினமும் ஒரு 4-5 நாளைக்கு அந்த கொட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு வந்த அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை சும்மா லைட்டாக வெயிலில் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு கடாயில் போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், பிளாக் ஆகக்கூடாது, சும்மா நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்ல வாசனை வரும் இது வறுக்கும்போது. வறுத்துட்டு அதை ஒரு டப்பாவில் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நல்ல மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக இதை அரைச்சிக்கோங்க. நல்லா அரைக்கும் போது கடகடன்னு சவுண்டு வரும், பயந்துடாதீங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஓட விடுங்க, நல்லா கடகரகரன்னு நல்லா அரைஞ்சிடும். அதுக்கப்புறமா நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும், சும்மா அந்த துகளே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக, நம்ம வடிகட்டினாலும் அது வந்து மேலே தேங்காத அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. இது நம்ம ஒரு 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கு இந்த மிக்சிங்கிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இப்போ வந்து வெறும் வயிற்றில் காலையில் நல்ல சுடு தண்ணியில் இதை ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு எலுமிச்சைப்பழ ட்ராப்ஸ் ஒரு 4-5 விட்டுட்டு இதை அப்படியே வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா தேன், எப்போவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாட் வாட்டரில் தேன் சேர்ந்தால் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் வந்து இதை நல்லா ஹாட்டாக இருக்க வாட்டரில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பவுடர் ஒரு ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் தேன் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டால் தேன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எலுமிச்சைப்பழ சாறு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். கொழுப்புனால வெயிட் போட்டிருந்தாலும் சரி, இல்லை கேஸ்னால போட்டிருந்தாலும் சரி, வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். தொப்பை அதிகமாக இருந்தாலும் அதுவும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, பற்களில் ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு பற்கள் வந்து ஈறுகள் வலிக்கும், இல்லைன்னா பல்லு வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வாய் சம்பந்தமாக பற்கள்லையோ ஈறுகள்லையோ வலி இருக்குது அப்படின்னும் போது இந்த பவுடரை வந்து நீங்கள் பயன்படுத்தி பல் தேய்க்கலாம். இந்த பவுடர் வந்து ப்ரஷ்ஷில் போட்டுக்கோங்க, நல்லா பல் வந்து மெதுவாக தேங்க. இந்த பவுடர் எல்லா பக்கமும் வாயில் படுற மாதிரி வச்சு நல்லா கொஞ்சமாக பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் போல் தேய்ச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரத்துலேயே ஈறு வலிகளோ பல் வலிகளோ இருந்தால் உடனே சரியாயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தது வெயிட் லாஸு, இப்போ வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதாவது வெயிட்னால் இப்போ கொழுப்புனாலேயோ கேஸ்னாலேயோ போடுற மாதிரி இல்லை, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. மெயினாக இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, கொஞ்சம் தூரம் நடந்தாலுமே ஒரு சிலருக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு சும்மாவே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி, வெயிட்டு வந்து ரொம்ப வந்து லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உட்காந்துட்டே இருந்து அப்படியே தலை சுற்றுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அந்த வீக்காக இருக்கவங்களுக்கு இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், ஆற வச்ச பாலில் இதை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு
நல்லா கலந்துட்டு இதை வந்து அப்படியே குடிச்சிருங்க. இதை வந்து நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி, வெறும் பால் குடிக்கலைங்களா, அது மாதிரி வெறும் பால் குடிக்காமல் இந்த மாதிரி குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் தூங்கிக்கலாம். இதை வந்து தொடர்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் கண்டினியூவாக குடிங்க. உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் வந்து பயன்படுத்தும் போதே உங்களுக்கு அந்த கொஞ்சம் லெஸியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கண்டினியூவாக இதை வந்து குடிங்க. எப்போல்லாம் புளி இருக்கோ அப்போல்லாம் எடுத்து சும்மா லைட்டாக கடையில் வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு நல்லா இருக்குது, இது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கப்புறமா அதை வந்து அதிகமாக கூட நீங்கள் வாங்கி செஞ்சு பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே இயற்கையாக நம்ம வீட்டிலையே இருக்க பொருட்களை வச்சு இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நம்ம வெளியிலேருந்து நல்ல பொருளாக வாங்கி சாப்பிட்ணும், அதிகமாக காஸ்ட்லியாக அப்படி வாங்கினாதான் நல்லா ஹெல்த்தியாகவும்னு கிடையாதுங்க. வீட்டில் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பொருள் கூட நமக்கு தேவையான ஹெல்த்து கிடைக்கும். ஆனால் அதை நம்ம தான் தேடி எடுக்கணும். கொஞ்சம் டைம் செலவாகும், ஆனால் பரவாயில்ல, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஃபேஸுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பவுடரில் கொஞ்சம் புளித்தண்ணி, இப்போ நம்ம புளி கரைக்கும் போது அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் புளித்தண்ணியவர் இந்த பவுடரில் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு, நார்மல் தண்ணி இல்லாமல் புளித்தண்ணியே இருக்கணும். நல்லா பிசைஞ்சு இந்த மா இப்போ அந்த மிக்சிங் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோன்னா, புளித்தண்ணி ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி மாதிரி அதை ரெடி பண்ணி ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணி அப்படியே ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபேஸில் மட்டும் இல்லைங்க, நம்ம கை கால் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நமக்கு கையிலலாம் ரொம்ப ட்ரெஸ் போட்டிருக்க அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க கலர் வந்து வெளியில் இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த இடத்துல அப்படி கோடு மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் ஃபாட்ஸ் வந்து வெள்ளையாகவும், அந்த பக்கம் ஃபாட்ஸ் வந்து கருப்பாகவும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்க இடத்துல நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். புளி தண்ணியை எடுத்துகிட்டு அதில் இந்த மிக்சியை சேர்த்து ஒரு எலுமிச்சைப்பழ தோலை இதை பயன்படுத்தி நல்லா ஒரு சின்ன ஸ்க்ரப் மாதிரி பயன்படுத்துங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக மசாஜ் மாதிரி ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சூப்பராக வேலை செய்யும். 100% நேச்சுரல், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக வேறு ஏதாவது புதுவித வீடியோ வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.